இங்கே வருகை புரிந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மி செராமிக்ஸ் சார்பில் முதற்கண் எங்களது நன்றி கலந்த. என்னுடைய பெயர் நாகராஜன், லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக பணிபுரிகிறேன். முத்துராமன் அவர்கள் இவர்தான் லக்ஷ்மி செராமிக்ஸின் நிர்வாக இயக்குனர். ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ். இன்னைக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்ப்ளோர் அண்ட் எலிவேட் அவர் ஸ்டாண்டர்ட், ஹவு வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் எலிவேட்டிங் டியூரிங் அவர் ப்ரெசன்டேஷன் வி வில் 3 and 4ல திருப்பியும் த ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் நாளைக்கு இனாக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட பேக்ரவுண்ட். டைல் ரிக்குவயர்மெண்ட் வெதர் இட் இஸ் வால், ஃப்ளோர் ஆர் டேபிள்ஸ். கம்பெனியோட சப்போர்ட்டாலே வளர்ந்துருக்குறோம். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு புரிஞ்சனால தான் வளர்ந்துருக்குறோம். கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுத்தனால தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வீடுன்றது ஒரு கனவு அவங்க சின்னது. அவங்க கற்பனையோட கூட நாங்கள் கள்ள காட்டுறோம். ஏன்னா நான் வந்து கற்பனை சுருக்க விரும்பலை. எங்களுடைய ப்ளஸ்ஸே வந்து ஸ்டாக் தான். மற்றவங்கெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க, நாங்கள் ஸ்டாக் அந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டெடிக்கேட்டட் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது ஒரு ஊரில் சக்ஸஸ் கிடைச்சதுனால அடுத்தடுத்த ஊருக்கு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். சென்னை லாஸ்ட்டாக வந்திருக்கிறோம். ஏன்னா சென்னை பெரிய ஊர். சென்னை ஒரு இடத்துல போட்டு கண்டிப்பாக மொத்த சென்னையை கேப்சர் பண்ண முடியாது. எங்களுக்கு ரீட்டைல் தான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. மெயினாக எங்களுக்கு 70% ரீட்டைல், 20% ப்ராஜெக்ட், 10% சப்டில் நெட்ஒர்க். இது வந்து ஃபஸ்ட்டு அவுட்லெட்டு சென்னையில் இப்போ வரோம். ரொம்ப லேட்டாக தான் வரோம். ஆனால் கண்டிப்பாக வந்து சென்னையில் கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஸ்ட்ராங் பேஸ் நாங்கள் பண்ணுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து என்னென்ன பிராண்ட் இந்தியாவில் இருக்குமோ குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் விற்க விரும்புகிறோம். எதை வேணால் விற்கலாம். 10 ரூபாய்க்கு வாங்க, 11 ரூபாய்க்கு விற்க போகிறோம். 1 ரூபா தான் கிடைக்க போகுது. ஆனால் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் விற்க விரும்புகிறோம். மக்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் இடம் பிடிச்சிருக்கோம். அதில் தான் வளர்ந்துருக்குறோம். இந்த ஊர் மக்கள் நம்பிக்கை நாங்கள் கண்டிப்பாக இடம் பிடிப்போம். நாங்கள் விற்கிறதில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லை. என்ன தேவைன்னு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். மக்களோட தேவை எங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு அவங்க கற்பனைக்கு அதிகமாக நாங்கள் கள்ள காட்ட விரும்புகிறோம். இந்த கோயம்புத்தூர் போட்டு இந்த 20,000 ஸ்கொயர் இப்படி ஷோரூம்ன்றது வந்து நாங்கள் போட்டப்போ இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு. அவ்வளோ பெரிய ஷோரூம் எங்கேயும் கிடையாது. சிங்கிள் ஃப்ளோர். மெட்ராஸ்லாம் வாடகை ஜாஸ்திக்கு பாசிபிள் இல்லை. 1 வருஷம் 2 வருஷத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுனால் மெட்ராஸில் அதே மாதிரி ஷோரூம் உறுதியாக வரும்.